வெல்கம் டு பட்டு குட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை சாப்பிட்றத நிறுத்திவிட்டா ஸோ நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தான். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லி வந்து நம்ம நிறையா வந்து ஸ்வீட் வந்து சாப்பிடுவோம். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸஸ், சாக்லேட்ஸ், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, ஹை கலோரி கண்டென்ட் இருக்குது. அண்ட் எதனால் இந்த கலோரிஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒயிட் சுகர் வந்து இவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப வந்து அடிக்டும் நம்ம ஆகிடுவோம். ஸோ மோஸ்ட்லி சாக்லேட் சாப்பிட்றவங்க டெய்லி இருப்பாங்க, டெய்லி ஒரு ஸ்வீட் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெள்ளச்சக்கரை தான் கலந்துருக்கிறாங்க. ஸோ அந்த வெள்ளச்சக்கரையில் வந்து அதிக கலோரி கண்டென்ட் இருக்குங்க. ஸோ இப்போது நம்ம சர்க்கரை சாப்பிட்றது நிறுத்தினா நம்ம உடம்பில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெள்ளச்சக்கரையை உட்கொள்றதை நிறுத்திட்டோம்னா, ஸோ நம்ம உடம்பில் என்ன மாற்றம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறது நமக்கே பார்க்க தெரியுங்க. ஸோ இப்போ சர்க்கரை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் இன்சுலின், ஸோ இன்சுலின் செக்ரீஷனுக்கு இது வந்து வழிவகுக்குது. ஸோ அதாவது நான் சொல்கிறது ஒயிட் சுகருங்க. ஸோ ஒயிட் சுகர் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்போ இன்சுலின் ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம உடம்பில் வந்து குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாகிட்டு ஸோ சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வெள்ளச்சக்கரையை தவிர்த்துட்டு ஸோ நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி போனோம்னா இந்த குளுக்கோஸ் ஃபார்மேஷன் நடக்காது, அண்ட் இன்சுலின் அளவும் வந்து மீடியமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சர்க்கரை நோயை தவிர்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கரையை குறைக்கிறதுனால நமக்கு நினைவாற்றலை வந்து தூண்டுங்க. ஸோ நம்ம பற்களில் சர்க்கரை இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஸோ நம்ம மைண்ட் வந்து என்னென்னா, ஸோ அடுத்தது சுகர் என்னாவது எடுத்துக்கலாமா, ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோண்டிகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டோம், அதாவது சர்க்கரையை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நினைவாற்றல் மேம்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஞாபக சக்தியை தூண்டும். இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆர்டிகல்ஸும் இதை பற்றி வந்திருக்கு. ஸோ நீங்கள் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெள்ளை சர்க்கரையால் ஏற்பட்ட பொருட்கள் ஏதாவது சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா பாருங்கள், ஸோ கண்டிப்பாக உங்கள் தூக்க சுழற்சியில் மாற்றம் ஏற்படும். ஸோ நல்ல ஒரு ஸ்லீப் வந்து உங்களுக்கு வருங்க. ஸோ நம்ம சுகர் கண்டென்ட் எடுத்துகிட்டு நம்ம தூங்க போனோம்னா நமக்கு மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். அதனால் வந்து இரவில் வந்து ஸ்வீட் கண்டென்ட் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. ஸோ உங்கள் தூக்க சுழற்சியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளோட இன்சுலின் அளவு அதிகமாகும். ஸோ அதனால் நமக்கு ரத்த அழுத்தமும் அதிகமாகும், அதாவது பிபி அதிகரிக்கும். ஸோ பிபி அதிகரிச்சிச்சுன்னா என்னாகும்னா நம்ம இதய துடிப்பு அதிகரிக்கும். ஸோ இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு கெடுதலான விஷயம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் எடை குறைப்பு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்வீட் கண்டென்ட் நிறைஞ்ச பொருளை சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஸோ இது வந்து நம்ம உடம்பில் கலோரிஸை கம்மி பண்ணும், அதன் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம். அது எப்படிங்க சர்க்கரையே சாப்பிடாமல் நம்ம நாள் ஃபுல்லாக இருக்க முடியும், டீ காஃபி எதுவானாலும் நம்ம சர்க்கரை போட்டு தான் ஆகணும், அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கும் டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இனிப்பு ஏக்கம் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ சர்க்கரையை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மாதிரி வேலை சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அதையும் மீறி நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அந்த டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க. ஸோ அது வந்து நமக்கு அந்த ஏக்கத்தை தீர்த்துடும்.